தாக்கப்பட்டதால் மூழ்கும் பிரித்தானிய கப்பல் அமோனியம் கடலில் கலப்பதால் பேரழிவு செங்கடலில் தாக்குதலுக்களுக்காக இங்கிலாந்து நாட்டின் சரக்கு கப்பல் ஒன்று கடலில் மூழ்கிக்கொண்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட ரூபிமார் என்ற அந்த கப்பல் லெபனான் நிறுவனம் ஒன்றினால் இயக்கப்பட்டு வந்தது அது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அமோனியம் உறவகைகளை ஏற்றிக்கொண்டு பல்கேரியா நாட்டின் வர்ணா துறைமுக நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த வழியில் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தாக்குதலுக்கலாக இருந்தது செங்கடலில் ஏடன் வளைகுடாவுக்கு அருகே கப்பல் சென்று கொண்டிருந்த சமயத்திலேயே ஏமனின் ஹோதி தீவிரவாதிகள் அதனை தாக்கினர் இரண்டு ஏவுகணைகள் கப்பலை தாக்கியுள்ளனர் என்று கூறப்படுகிறது தாக்கப்பட்ட கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படத் தொடங்கிய நிலையில் அது கடலில் மூழ்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கப்பலில் உள்ள அமோனியம் கடலில் கலப்பதால் அப்பகுதியில் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் சூழலுக்கும் பேரழிவு ஏற்படும் என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் செங்கடல் ஊடாக பயணிக்கின்ற வழியில் கடந்த ஓரிரு மாத கால பகுதியில் தாக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்களில் இதுவும் ஒன்றாகும் காசா மீது இஸ்ரேல் தனது போரை நிறுத்த வரை செங்கடலில் தமது தாக்குதல்கள் நிற்காது என்ற செய்தியை ஏமனின் ஹவுதி தீவிரவாதிகள் மீண்டும் மீண்டும் உலகுக்கு அறிவித்து வருகின்றனர் ஏமனில் உள்ள ஹோதிகளது நிலைகள் மீது அமெரிக்கா தலைமையில் கடந்த ஒரு மாத காலமாக வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன ஆயினும் ஹோதிகளது தாக்கும் திறன் குறையவில்லை செங்கடல் உலகின் வர்த்தக கப்பல் போக்குவரத்தில் ஒரு கேந்திர கடற்பகுதியாகும் எகிப்தின் சுயேஸ் கால்வாயை கடந்து செல்கின்ற கப்பல்கள் அனைத்தும் செங்கடல் ஊடாகவே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஹோதி தீவிரவாதிகளது அச்சுறுத்தல் காரணமாக உலகின் பிரபல சரக்கு கப்பல் கம்பெனிகள் தமது கப்பல் போக்குவரத்துகளை இடைநிறுத்தி உள்ளன